அஜித் அவர்களோட 62வது மூவி குறித்து இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அஜித் அவர்களோட 61வது ஃபிலிமை ஹெச் வினோத் கூட இப்போ நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஷூட்டிங்கில் அஜித் அவர்கள் கலந்துக்கிட்டாரா இல்லையா, இனிமே கலந்துக்க போகிறாரா அப்படின்ற டவுட்டே நம்மக்கிட்ட இருக்கிற நிலையில் இப்போது 62வது படம் குறித்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. அஜித் அவர்களோட 62வது மூவியை விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அண்ட் விக்னேஷ் சிவன் இருந்தால் கண்டிப்பாக அங்கே நயன்தாரா இல்லாம இருக்க முடியாது இல்லையா. சோ கண்டிப்பா இந்த படத்துல நயன்தாரா தான் ஹீரோயின் அப்படினு சொல்லிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விக்னேஷ் சிவன் இருந்தா ஃபாலோட் பை அனிருத்தும் இருக்கணும். அதனால கண்டிப்பா அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக்னும் சொல்லிருக்காங்க. அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஒரு படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கடுத்த படத்துக்கு யாருப்பா டைரக்டர் அப்படின்றத புக் பண்ணிடுவாரு. அந்த வகையில தான் டைரக்டர் சிறுத்தை சிவா அவர்கள் அடுத்தடுத்து 4 மூவியை அஜித் அவர்களோட கொடுத்திருந்தாரு. அண்ட் ஹெச் வினோத் அவர்கள் இப்போ 3வது முறையா அஜித் கூட இணைஞ்சிருக்காரு. சோ இது அடுத்தபடியா அடுத்த டைரக்டர் யாரு அப்படின்னு அஜித் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் தீவிரமா தேடிட்டு இருந்த நிலையில இப்போ விக்னேஷ் சிவன் தான் அந்த டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அண்ட் விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ண போற இந்த படம் கண்டிப்பா காமெடி ஜோனர்ல இருக்கும் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அஜித் அவர்களுடைய 62வது மூவியை எப்படியாவது நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியான லைகா, AGS, சன் பிக்சர்ஸ் நிறுவனம் எல்லாம் போட்டி போட்டு காத்துட்டு இருந்த நிலையில இப்போ லைகா ப்ரொடக்ஷன் தான் விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல அஜித்தை வச்சு நெக்ஸ்ட் மூவியை கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த தகவல் இப்போ சினிமா வட்டாரங்கள்ல பேசப்பட்டு இருந்தாலும் எந்த அளவுக்கு அபிஷியலான தகவல்னு தெரியல. இது குறித்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் May 1st அஜித் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு அவருடைய ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியா சொல்லப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.